அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திற்காக சிஎஸ்கே அணியானவர்கள் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற இந்திய வீரர்களிலிருந்து மிக முக்கியமான 6 இந்திய வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இதற்கமைய சிஎஸ்கே அணியினர் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்ற இந்திய வீரர்கள் யார் யாராக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும், அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்ற இந்திய வீரர்கள் யார் யாராக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே தற்பொழுது மொத்தமாக 18 இந்திய வீரர்கள் காணப்பட்டார்கள். இந்த 18 இந்திய வீரர்களிலிருந்து அவர்கள் ஏற்கனவே கூறியது போன்று 6 இந்திய வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அதன் அடிப்படையில் முதலாவது வீரராக கடந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளோடு தன்னுடைய ஓய்வினை அறிவித்த அம்பத்தி ராயுடு அவர்களை முதலாவது ஆளாக வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அவர் ஏற்கனவே வெளியேறிய வீரராக காணப்பட்டாலும் அவரை உத்தியோகபூர்வமாக இந்த ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக வெளியேற்றிக் கொண்டு அதற்கான பெறுமதியினையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற இந்திய துடுப்பாட்ட வீரரான சைக் ரசிட் அவர்களையும் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவரை வெளியேற்றிக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் தரமான ஒரு இந்திய துடுப்பாட்ட வீரரையோ அல்லது 2 இந்திய துடுப்பாட்ட வீரரையோ வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த நகர்வினை மேற்கொள்ளப் போகின்றார்கள். அதற்கமைய அவர்களுடைய குழாமிலே காணப்படும் இந்திய துடுப்பாட்ட வீரர்களான எம்எஸ் டோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்கே ரஹானே, சேனாதிபதி ஆகிய வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சகலதுறை வீரர்களாக காணப்படுகின்ற ரவீந்திர ஜடேஜா, சிவன் டூபே, நிசாந்த் சண்டு ஆகிய வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு அவர்களிடம் காணப்படுகின்ற மற்றொரு இந்திய சகலதுறை வீரரான பகத் வர்மா அவர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற ஆகாஷ் சிங், சிமர்ஜித் சிங், அஜய் மெண்டால் ஆகிய 3 வீரர்களையும் வெளியேற்றிக் கொண்டு தீபக் சகார், முகேஷ் சௌத்ரி, ரஜிவர்தன், துஷார் தேஷ்பாண்டே ஆகிய 4 இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். அவர்களோடு இணைந்தவாறு பிரசாத் சோலங்கி என்கின்ற ஒரு இந்திய சுழற்பந்து வீச்சாளரையும் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியுடைய குழாமிலே காணப்படுகின்ற இந்திய வீரர்களிலே அம்பத்து ராயுடு, சைக் ரசித், பகத் வர்மா, ஆகாஷ் சிங், சிமர்ஜித் சிங், அஜய் மெண்டல் ஆகிய 6 இந்திய வீரர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.